புயலால் பாதிக்கப்பட்டு அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் லண்டன் நம்பிக்கை ஒளி தன்னார்வ தொண்டு நிறுவனம் 2009 யுத்த காலத்திற்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டங்களை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உதவி திட்டங்களை வழங்குவதில் நம்பிக்கை ஒளி தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இருந்து சற்றே வேறுபட்டதாக காணப்படுகிறது. மன்னார் மாவட்டம் மடு பிரதேச செயலகர் பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்குளம் என்ற அடிப்படை வசதி இல்லாத கிராமத்தை நோக்கிய ஒரு பயணமாக இன்றைய பயணம் அமைய இருக்கிறது. முள்ளிக்குளம் கிராமத்தை பொறுத்தவரையிலே இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களின் பிரதான பிரச்சனையாகவும் தேவையாகவும் காணப்படுகின்றது விவசாயத்திற்கு தேவையான உதவிகளே. கடந்த 3 வருடங்களாக மாரிமலை பொய்த்ததன் காரணத்தினால் விவசாயம் பாரியளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கிணற்று நீர்மட்டம் குறைவடைந்திருக்கிறது. வேறு தொழில் நாடி செல்வதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 40 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்றே வேலை செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. இரவில் வரும் இல்லை, வீட்டுக்கு நாள் வேலையை போயிட்டார். நான் தனியாக தான் பிள்ளைகள் முன்னே சொன்ன சாப்பிடுவேன். பக்கத்தில் காடு, ஒரு ஐயோண்டா கூடி ஓடி வர்றதுக்கு ஒரு பக்கத்தில் இல்லை, வீடுகள் இல்லை. வீட்டை தூரத்தில் எங்களை வீடு இருக்குது. 3 பிள்ளைகளும் நான் தான் வீட்டு, ராத்திரியும் தனியாக தான் கிடந்தாங்க வீட்டை. அப்போ ஞானிகள் வந்தால் சரியான பிரச்சனை எனக்கு. ஆனால் வந்தால் ஒரு ஆம்பளையாளில் கரைகள் கொள்ளதுண்ட மகனும் இல்லை, மகனும் வழி நான் வேலை செய்கிறேன். அப்போ அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ரோட்டு பிரச்சனை. விடிய வலிக்கிட்டால் 2 பக்கமும் 10 ஜானன் தான் பிள்ளைகள் கூட 6 மணிக்கு பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களும் பக்கத்தில் ஜானன் இருந்தாலும் தெரியாது தானே. அப்படி பிரச்சனை இருக்குது. மற்ற வாழ்வாரம் கிணறு வட்டிக்கணும், கிணத்துல தண்ணி இல்லை. தோட்டம் தான் செய்யறது நாங்கள், தோட்டத்தில் தண்ணி இல்லை. அப்படி பிரச்சனை இருக்குது. தண்ணி பிரச்சனை அது பெரும் பிரச்சனை தான். ஒரு கிணறுகளையும் தண்ணி இல்லை. தோட்டம் செய்யறா கூட தண்ணி இல்லை. எங்களை விட்டு சுண்டம் கவரம் வச்சுக்கிறோம், அது தண்ணி இல்லாக்கணும். இப்போ மழைக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆஸ்பத்திரி இல்லை. திடீரெண்டு ஒரு பிசா கடி அதுலன்னு சொன்னால் கூட ஆஸ்பத்திரி இங்கேருந்து இழுப்பக்குளம் போகிற அளவில் சரியா இழுப்பக்குளம் போயும் இழுப்பக்குளம் தர முடியாது, வவுனியாக தான் எடுத்துக்கணும். இதுவரைக்கும் உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருக்காங்களா? என்ன உதவி, என்ன உதவிகள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? உதவி என்ன, வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். மற்ற இந்த வாழ்வாதாரத்தால் ஒரு தகர விட வந்த வந்தேன், தகர விட வந்தேன். மற்ற மாற்று பம்பன் சொந்தம் மற்றபடி பெருசாக உதவி என்று இல்லை. இப்போ உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு வரவுக்கு உங்களுக்கு இப்போ என்ன உதவி தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போ எங்களுக்கு என்ன உதவி தேவை? கிணத்தை வெட்டித்தரணும், கிணத்தை ஆளப்படுத்திடணும். கிணறு இருந்தால் தோட்டம் செய்யலாம். நான் முள்ளிக்குளம் வலது கரையில் வைக்க வருவேன். என் பேர் ராஜலட்சுமி. நான் பள்ளிக்கூடத்துக்கு தற்போதைக்கு எனக்கு 3 பிள்ளைகள் போகிறாங்க. அந்த பிள்ளைகளை விடிய காலமாக அனுப்பி போட்டு என்ன போய் சேர்ந்துருச்சிகளா இல்லையான்ட்டு ஆசிரியர்மார்கிட்ட ஃபோன் எடுத்து கேட்குறதும் இதை தான் எங்கள்ட்ட தொழிலாக இருக்கும். ஒரு 7-8 மணி என்னென்னு கேட்டால் அவ்வளவு காட்டுக்கு மத்தியில் குளக்காட்டில் முதல்ல தொல்லை, கரடி தொல்லை, யானை, இப்படி பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் எங்கள்ட பிள்ளைகள் அது சைக்கிள்லாம் போய் வர்றது. மழை ஏண்டா நினைஞ்சு துவஞ்சி இன்றைக்கு போட்ட உடுப்பு நாளைக்கு போடாது, அது அப்படியாப்பட்ட சுரியும். இதுகளை பிரட்டி கொண்டு வருங்கள். பள்ளிக்கூடத்தால் வந்து இரவைக்கு ஒரு டியூஷனுக்கு திரும்ப பள்ளிக்கூடத்தில் இருக்குன்னு சொன்னால் எங்களால் அனுப்பி வைக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டால் யானை பின்னர் 4 மணி 5 மணிக்கு வந்துடும், அதுக்குள்ளால் வந்து போகிறேன்னு சொன்னால் நாங்கள் விரும்புகிறோம் இல்லை. மாஸ்டர் மார்க்கே சொல்லியிருக்கோம், பின்னர் டியூஷன் எங்களுக்கு அறவே வேண்டாம். எங்களை பிள்ளைய படிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த யானைக்கிட்ட பழி கொடுக்குறதுக்கு நாங்கள் ஆயத்தம் இல்லை. ஆகையால் எங்களுக்கு இந்த இரவு பின்னர் டியூஷன்கள் வேணான்னு சொல்லி குலசீப்காரரும் இருக்காங்க. மற்றது வீதி என்று ரோட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு வவுனியாக போய் கல்மடு போகிற வரைக்கும் அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அடிப்பர் மண் கொட்டலாம். அந்தளவுக்கு டங்கும் பள்ளம் நீங்கள் பார்த்தோன்னு தான் வந்திருப்பீங்க. அப்போ அப்படியாப்பட்ட கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்கிறோம். ஒரு சுகாதார நிலையம் கிடையாது, ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது, நல்ல ஒரு வேறு எதுவும் கூட்டங்கள் வைக்கிறேன்னா ஒரு நல்ல கட்டடம் கிடையாது. தபால் கந்தோர் எங்களுக்கு ஒரு காலக்கிரமத்தில் ஒரு கடிதம் வர முடியும் சொன்னால் அது இன்றைக்கு திங்கட்கிழமை கிடைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிறது வியாழக்கிழமையாக இருக்கும் இல்லை வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அதால் சில பேங்க் கடிதங்கள் கூட எங்களுக்கு ஏல விற்பனையில் போடப்பட்டிருக்கிறேன்னு கேட்டால் எங்களுக்கு காலக்கிரமத்தில் அந்த கடிதங்கள் வந்து கிடைக்காத காரணத்தால் அப்படியாப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. மற்றது இப்போ தற்போதைக்கு வறட்சி 3 வருஷ காலம் எங்களால் இந்த வயலோ எதுவுமே செய்ய இல்லை. உளுந்து பயிர் இல்லாமல் எதுவுமே எந்த ஒரு பயிர் பச்சையுமே செய்ய இல்லை. தட்டியான கஷ்டத்துக்கு மத்தியில் துன்பத்துக்கு மத்தியில் ஏதோ எங்களோட பொடியல் போய் கொழும்பு குருநாகல் கண்டி இங்கெல்லாம் தான் வேலைக்கு போகிறாங்க. அப்படி போய் தான் தேடி கொண்டு வர காசை வச்சு அன்றாட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். படிப்பு செலவு கொண்டு ஒரு பகுதி செலவு வேணும், வீட்டுக்கு செலவு வேணும். அப்படி எல்லா வழியிலையும் எங்களுக்கு அந்த யுத்த பூமியில் இருந்ததை விட அகோரமான கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு தான் சொல்லுவோம். காரணம் கேட்டால் அண்டைய கால சூழலில் 25 ரூபா 30 ரூபா அரிசி, இன்றைக்கி 100 ரூபாய்க்கு நல்ல அரிசி இல்லை. அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட எம்பிமாரில் இருந்து எல்லாருமே எங்களை வருவாங்க பார்ப்பாங்க. எந்த ஒரு அமைச்சரும் இங்கே வர்றதில்லை,
எங்களை பார்க்குறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை, என்ன நடக்குது ஏது எவ்வளோன்ற எந்த இதுவும் இல்லை. அப்படியாப்பட்ட நிகழ்வுலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றது இரவையில் ஒரு விஷம் கிடைச்சதுண்டா ஒரு புல் பொடியனையோ ஒரு மனுஷனையோ கொண்டு சேர்க்குறேன்டா. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கொண்டு போகணும். இருநெல் பகுளம் கொண்டு போனாலும் அவங்களும் ஏற்கனவே பவுனியாதான். ஆனால் அதுக்கு இடையில் அவர் அலுவல் முடிஞ்சு. அதே மாதிரி ஒரு பிரசவ தாயை கொண்டு போகிறேன்னு சொன்னால் இந்த கிடங்குலையும் பள்ளத்துலையும் புட்டிலையும் போட்டு கொண்டு போகிறீங்களா, அவள் பிரசவம் முடிவு அவளுக்காக நிறைவேறிடும். அவளுக்கு அப்படியாப்பட்ட வீதி உலகங்களுக்கு வாகன வசதி, எங்களோட கிராமத்தில் வாகன வசதி என்ற பொருளே கிடையாது. அந்த ஒரு பஸ் விடிய காலம் இங்கே 6:30 வெளியிட்டால் 9:30 பவுனியா போகும். 9:30 பவுனியால் வெளியே போய் சேர்ற பஸ் பிறகு 1 மணிக்கு அங்கே 12:40 எடுப்படும். 12:40 அந்த பஸ்ஸில் ஏறினா இங்கே 3 மணிக்கு வந்து அடைவோம். அண்டைய பொழுது சரி, அண்டைய ஒரு கூலி அண்டைக்கு உழைச்சிதுன்ற வேண்ட வாழ்க்கை முடிஞ்சது. இருக்கிற காசையும் கொண்ட பவுனியால் கொடுத்து பஸ்ஸு கொடுத்துட்டு அவரை வர வேண்டியதான். ஆனால் அவருக்கு அண்டைக்கு 5% உழைப்பண்டு வராது, இருக்கிற இதாக இல்லை. அப்படியாப்பட்ட கஷ்டத்துக்கு மத்தியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை மாதிரி உங்களை மாதிரி இப்போ எத்தனை பேர் வந்தாங்க, பார்த்தாங்க, கேட்டாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் ஒருவருமே எந்த விதமான செயலும் செய்ததில்லை. நாங்கள் நல்ல ஒரு அரசாங்கம் தேடி பிடிச்சோம். எது நல்லோர் ஆட்சி, நல்ல ஆட்சின்னு பேர் எடுத்து கடைசி ஆட்சியாக எங்களுக்கு தெரியுது. இப்போ எந்த விதமான தீர்வையோ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. காட்டு யானைகள், முதலைகள், கரடிகள் என வன விலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களுடைய நிலை மிகவும் பாரதூரமானது. வனத்தின் மத்தியிலே வாழ்கின்ற இந்த கிராம மக்களின் அடிப்படை பிரச்சனையாகவும் மிக முக்கியமான பிரச்சனையாகவும் காணப்படுவது மருத்துவ உதவிகள். இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்படும் சந்தர்ப்பத்தில் முள்ளிக்குளம் கிராமத்திலிருந்து வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற இரணை இலப்புக்குளத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வாறாக இல்லாவிட்டால் மன்னார் வைத்தியசாலைக்கே செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு காணப்படுகின்றது. இவ்வாறு நீண்ட தூரம் மருத்துவ உதவி நாடி அவசரத்துக்கு செல்லுகின்ற நோயாளிகள் இடைநடுவிலே இறந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்ற பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது. இதேபோன்று கற்பிணி தாய்மார்கள் முதல் முதியவர்கள் வரை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் குன்றும் குழியுமான பாதையிலே மிக மிக சிரமப்பட்டு நகர்ப்பகுதிக்கு வைத்திய உதவிகள் நாடி செல்ல வேண்டிய ஒரு தேவை இந்த பகுதியிலே காணப்படுகிறது. நகர்ப்பகுதிக்கு செல்வதாக இருந்தால் பிரதானமாக ஒரே ஒரு தனியார் பேருந்து மட்டுமே இந்த பகுதியில் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் காலை 6 மணிக்கு புறப்படுகின்ற அந்த பேருந்தானது பிற்பகல் 3 மணி அளவில் தான் இன்றும் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இவ்வாறு அடிப்படை போக்குவரத்து வசதிகள் கூட இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பெரிய சவாலாக காணப்படுவதாக மக்கள் எங்களுக்கு முறைப்பாடு தெரிவிக்கின்றனர். இவ்வாறு அடிப்படை பிரதான பிரச்சனைகள் நிறைவாக இருந்தாலும் இதற்கு அப்பால் வாழ்க்கை செலவுக்காக பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற 80 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அடிப்படையில் விவசாய உதவிகள் வழங்க வேண்டிய கட்டாய தேவை காணப்படுகிறது. புலம்பெயர்ந்த உறவுகளாகிய நீங்கள் இந்த முள்ளிக்குளம் கிராமத்தில் வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே விவசாயம் மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு தேவையான விவசாய உதவிகளை வழங்குவது மிக சாலச்சிறந்த விடயமாக காணப்படுகிறது என்பதனை நாங்கள் நம்பிக்கையொளியின் தேடல் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மக்களுடைய கிணறு தோட்ட கிணறுகளை ஆழப்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அந்த ஆழப்படுத்தி கொடுக்கும் சந்தர்ப்பத்திலே அவர்கள் விவசாயம் செய்து விவசாயத்தின் மூலமாக ஈட்டப்படுகின்ற ஓரளவான வருமானத்தில் தங்களுடைய குடும்ப செலவை கொண்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டவும் முள்ளிக்குளம் கிராமத்திலே நாங்கள் அவதானித்த மிகப்பெரிய விடயமாக இந்த விடயம் காணப்படுகிறது. அதே போன்று முள்ளிக்குளம் கிராமத்திலிருந்து பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்களை ஏற்றி இறக்குவதற்கான ஒரு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதும் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது.